திருநெல்வேலி பேட்டை காமராஜர் நகர் மன்ற மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருபவர் திரு சாமுவேல். இவரின் தந்தை திரு பாண்டி எட்வர்ட் அவர்கள். இவர் இந்திய ராணுவத்தில் கேப்டனாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தார். இவரின் நினைவு நாளை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய மகனான திரு சாமுவேல் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நாளாக நினைவு கூர்ந்து வருகிறார். இவரின் 5வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பேட்டை காமராஜர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய சுகாதார பணியாளர்கள் 11 நபர்களுக்கு இந்த ஆண்டு அவரின் தந்தையின் நினைவாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் அவர் அரிசி, மளிகை ஜாமான்கள், துணி உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவியாக வழங்கினர். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். நான் பேட்டையில் அமைந்துள்ள காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த நேரத்திலும் என்னுடைய தந்தையானவர் இராணுவத்தில் பணிபுரிந்து 32 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவர் எங்களுடன் இருந்து 5 ஆண்டுகளாகிவிட்டது. ஒவ்வொரு ஆண்டு நினைவு தினத்திலும் என்னுடன் பணிகின்ற ஊழியர்கள் மற்றவர்கள் நான் சமூக சேவை செய்து வருகிறேன். அது நிமித்தமாக இன்றைய தினத்திலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்து வருகிறேன். இதே போன்று ஏராளமான சமூக நலத்திட்டங்களை நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக செய்து வருகின்றோம். இலவச சைக்கிள்கள், மூன்று பேருக்குண்டான சைக்கிள் வழங்குதல், ஊன்றுகோல் வழங்குதல், இதே போன்று பல நலத்திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். எங்களுக்கு முடிந்த அளவுக்கு குடும்பத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை, படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றோம். இன்னும் அநேக விதமான சமூக நலத்திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக இன்றைய தினத்திலும் எங்கள் பள்ளியில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு இலவச அரிசி, இலவச சேலை மற்றும் சில காரியங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆங்கில முதுகலை ஆசிரியர் திரு சாமுவேல் சாருடைய அப்பாவினுடைய நினைவாக வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கூடியிருக்கோம். அவர் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகிருது. அந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம எல்லாரும் வந்து கூடியிருக்கிறோம். சாருடைய அப்பா வந்து தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு இராணுவ வீரர். நம்ம அவருடைய நிகழ்ச்சியை வந்து நம்ம வீட்டில் நடத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக பாடுபட்ட ஒரு பெரியார் தான் சாருடைய தந்தை. ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு வகை தந்துள்ள நமது ஆங்கில ஆசிரியர்களையும் மற்றும் நம்ம பள்ளிக்கூடத்துடைய பிடி சார் அவர்களையும் மற்றும் நம்ம பள்ளிக்கூடத்துடைய பட்டதாரி ஆசிரியர் டேனியல் சார் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியுடைய ஆங்கில ஆசிரியர் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் சார் யாருன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய தந்தையுடைய நினைவு நாள் என்று ஒவ்வொருத்தருக்கும் இந்த நலத்திட்ட உதவி நான் பல ஆண்டுகளாக நான் வரவேற்கிறேன். இந்த வருடம் நமக்கு சார் விட்டு வைத்து நடத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. சார்கிட்ட கேட்டேன், சார் சரின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்கள் எல்லாரையும் கொஞ்சம் இங்கே வரவழைத்து இந்த நலத்திட்ட உதவி என்னால் முடிந்த உதவி, ஒரு பெரிய உதவி ஒன்றும் இல்லை, என்னால் முடிந்த உதவி என்னால் முடிந்தது சக ஊழியருக்கு வழங்க வேண்டும் என்னுடைய நீண்ட நாவல். இந்த தந்தையினுடைய நினைவு நாள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னால் முடிந்த உதவி நான் வழங்குகிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.